முன்பு ஒரு காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். அவர் ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையோட சட்டத்திட்டங்கள், அங்கே இருக்கிற வேலை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக இவருக்கு ஒரு வழிகாட்டியை நியமிக்கிறாங்க. இந்த வழிகாட்டி, அதாவது ஒரு இந்த இவர் வந்து ஒரு மென்டர் மாதிரி. இந்த வழிகாட்டி பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லித்தராரு. அதாவது ரொம்ப குறைவாக பேசணும், நிறைய வேலை செய்யணும், அது சொல்லிட்டு பல விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்படியே நாட்கள் கடந்த போது ஒரு சில வருடங்கள் ஆகுது. அந்த வழிகாட்டி பணி ஓய்வு பெறாரு. அவர் பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறமா இந்த வாலிபர் வந்து அவரோட வேலைக்காக அவரோட வேலையில் அமர்த்துறாங்க. அதாவது அந்த வழிகாட்டி இருந்த அந்த இடத்துல இந்த வாலிபரை வந்து பணியமர்த்துறாங்க. இப்படியே ஒரு சில வருடங்கள் உருண்டு ஓடுது. சில வருடங்கள் கழித்து இந்த வாலிபர் வந்து அந்த வழிகாட்டியை போய் சந்திக்கிறாரு. அந்த வழிகாட்டியுமே எப்படி பாருங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலிபரோட முகத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் தெரியுது. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த வாலிபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி தான் நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளுமே நான் எவ்வளவோ என்னுடைய திறமைகள் எல்லாமே வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய எஃபர்ட்ஸை 100% போட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே எனக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்த பல பேர் என்னுடைய மேலே இருக்கிற அந்த பதவிகளுக்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சம்பளமுமே அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்காத மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த வழிகாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்கு தோணுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக எனக்கு தோணுது, நான் வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர் சொல்கிறாரு. உடனே அந்த வழிகாட்டி சொல்கிறாரு, சரி நீ வந்து ஒன்று பண்ணு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு நாள் மட்டும் லீவ் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாரு. அந்த வாலிபரும் போயிட்டு அவர் மேனேஜர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துடுறாரு. அவர் ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி நீ ஒரு நாள் இங்கே இல்லாத உடனே இங்கே வந்து நிறைய வேலைகள் வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன சிக்கல்களை வந்து சமாளிக்கவே முடியலை. அதனால் நீ வந்து உன்னோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உனக்கு வந்து சம்பளமே கொஞ்சம் அதிகமாக தரோம், உனக்கு வந்து சீனியர் டெக்னீஷியனாக ப்ரொமோஷனும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனும் கொடுத்துட்றாங்க. இந்த வாலிபருக்குமே ஒரு மகிழ்ச்சி. இப்போ இந்த வாலிபர் நினைக்கிறாரு, ஓ இதுதான் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா போல். நம்ம இந்த பதவியிலிருந்து மேல் பதவிக்கு போனோம்னா உடனே நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த பதவியிலேருந்து உயர் பதவி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டம் இவருக்கு வந்துடுது. இந்த பதவி சீனியர் டெக்னீஷியன் இந்த பதவியிலே ஒரு சில வருடங்களில் வேலை செய்கிறாரு. அப்புறம் அவருக்கு தோணுது, சரி இந்த பதவி வந்து நான் என்னுடைய 100% எஃபர்ட்டை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்போ இதுக்கு மேலேயும் நான் இன்னும் கொஞ்சம் உயரணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு ரெண்டு நாள் லீவ் போடுறாரு. அப்போ திரும்ப போயிட்டு வந்த உடனே திரும்பவும் அந்த மேனேஜர் கூப்பிட்டு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு சில வருடங்கள் போது இவருமே இந்த முறையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவர் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபேக்ட்ரிக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உங்களோட வேலையை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அவர் நேராக இந்த வழிகாட்டி, அவரோட பழைய மென்டர் இருந்தார்ல, அந்த வழிகாட்டிக்கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணேன், ஆனால் இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வழிகாட்டி சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட அறிவுரை சொன்னது ஃபுல்லாகவே இதையோட முதல் பாதியை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இரண்டாம் பாதியுமே இருக்குது, அதை நீ கேட்காமலே போயிட்டிய அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ஐயோ தெரியாமல் போயிடுச்சிங்களே, என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலிபர் கேட்குறாரு. அதுக்கு அந்த வழிகாட்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ ஒரு லைட் பல்ப் இருக்குன்னா அது எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அதை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. திடீர்னு எப்போயாவது அந்த லைட் பல்பு ரிப்பேர் ஆச்சுன்னா தான் எல்லாரோட கவனத்துக்குமே அந்த லைட் பல்ப் வரும். உடனே அந்த லைட்டை போயிட்டு என்ன ரிப்பேர்னு சொல்லிட்டு கழட்டி அந்த ரிப்பேர் பார்த்துட்டு திருப்பி மாட்டி விடுவாங்க. இது வந்து நான் உனக்கு சொன்ன அறிவுரையில் முதல் பாதி தான், இதில் இரண்டாம் பாதி இருக்குது. அது என்னென்னா, இப்போ அந்த லைட் பல்ப் வந்து அடிக்கடி
அதே மாதிரி ஆஃப் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சில முறை வந்து அவங்க லைட் பல்பை திரும்ப திரும்ப கலட்டி ரிப்பேர் பண்ணி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பல்பையே எடுத்துட்டு புதுசாக ஒரு பல்பு வாங்கி மாட்டிடுவாங்க. இந்த மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையிலையுமே நீ பண்ணது எப்படின்னா, நீ உன்னுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நீ அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டே இருந்த, அவங்க உன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையை வந்து அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது திடீர்னா நீ லீவ் போட்டுற, அதனால் அந்த நம்பகத்தன்மையை உன் மேலே அவங்களுக்கு போயிடுச்சு. இது போல தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ரொம்ப நெருங்கினவங்க, இவங்க எல்லாருமே நாம் ஒரு என்ன சொல்கிறது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல டேக் ஃபார் கிராண்டட், அவங்கள ஒரு அவங்க ரொம்ப நம்ம கூட இருக்கிற வரைக்குமே அவங்கள ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாலோ, நம்மளை விட்டு ஒருவேளை அவங்க மறைஞ்சிட்டாலோ, அந்த மாதிரி சமயங்களில் மட்டும்தான் அவங்களுடைய இழப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு அங்கமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையுமே ஒரு பொருட்டாக மதிங்க, யாரையுமே ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்காதீங்க. அதுபோல் உங்களை யாராவது ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்குங்க. இது போல் தான் வாழ்க்கையை ஒரு பேலன்ஸான ஒரு இது போல் தான் நீங்கள் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையுமே உங்களை ஒரு பேலன்ஸான நிலைமையிலே வச்சுருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.